students in the fish drying on the level 4 gaga romba light ah neat ah varinga appuram stick pen pottu pencil la podadala rub pannidunga stick pen podumbodhu rendu moonu line la podadinga single line podunga appuram stick pen podumbodhu inda eye ulla la full ah color adichidunga கலர் பென்சில் இருக்கு இப்போ நான் பாத்தீங்களா ஸ்டிக் பென் போடும்போது Black கலர்லாம் எங்கங்க இருக்கு அங்கெல்லாம் வந்து ஸ்டிக் பென் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி Black கலர் வெச்சிட்டேன் அததான் பிரைட்டா இருக்கு கலர் பென்சில் அடிச்சா கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியா இருக்கு இப்போ கலர் பென்சில்ல வந்து ஷேடிங் மெத்தட்ல கலர் பண்றீங்க Black தவிர்த்து அந்த ஃபிஷோட பாடியில எங்கங்க ஒயிட் பிளேसेस இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஷேடிங் மெத்தட்ல லைட் டார்க் அதெல்லாம் வச்சு நீங்க பண்ணனும் ஒரே கலர் பர்பிள் இல்ல வயலட் எது இருக்குதோ உங்க கையில அந்த கலர் பண்ணுங்க இப்போ இந்த ஃபிஷோட பாட்டம் டாப் ரெண்டு இடத்துலயும் டார்க்கா பண்ணனும் இது பாருங்க இப்போ டார்க்கா பண்றோமா ஃபர்ஸ்ட் ஈவனா எல்லா இடத்துலயும் லைட் பண்ணிட்டோம் அதுக்கு அப்புறமா டாப்பும் பாட்டம் மட்டும் கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக்கி டார்க்க அழுத்தி அடிக்கணும் அவ்வளவுதான் ஷேடிங் மெத்தட்ல பண்ணுங்க இந்த கார்னர்லாம் பாருங்க பென்சில் திருப்பி வந்து எப்படி பண்றோம் அந்த டேப்ல பண்ணுங்க கலர் வெளிய வராம பண்றதுக்கு இது ஒரு டிப்ஸ் இப்போ பாருங்க பாட்டம் பர்பிள் வயலட் ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம் இங்கே பாருங்க மேலே பாருங்க இன்னும் டார்க்காக வர்றதுக்காக என்ன பண்ணா ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணுறேன் ஓகேவா பர்பிள் வயலட் இப்போ ஃபுல்லாக ஃபிஷ் ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து டார்க் லைட் பண்ணி இப்போ வந்து விங்ஸுக்கு விங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைட் கலர் அடிச்சிருங்க ஃபுல்லாக ஈவனாக ஒரே மாதிரி அடிச்சிருங்க அதுக்கப்புறமா அந்த ஓரெல்லாம் மட்டும் அந்த ஃபிஷ்ஷோட பாடி ஓரெல்லாம் மட்டும் டார்க்காக அடிக்கணும் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம பர்பிள் கலர் வந்து ஃபுல்லாக அடிச்சிட்டுமா இப்போ வயல் எடுத்துட்டு இந்த ஓரமும் டெயிலில் பாருங்கள் ஃபஸ்ட்டு லைட் கலர் அடிச்சுட்டு ஷேடிங் மெத்தட்லேயே கொஞ்சம் லைன் மாதிரி போகிற பாருங்க லைன்ஸ் லைன்ஸை பண்ணலாம் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் டெய்ல் அண்டு விங்ஸ் எல்லா இடத்துலையுமே ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லைட் ப்ளூ லைட்டாக ஷேடிங் மெத்தடில் லைட்டாக வந்து ரொம்ப லைட்டாக பண்ண போதும் ரொம்ப டார்க்கெல்லாம் அடிச்சிங்கன்னா ஃபிஷ்ஷே வந்து சரியாக தெரியாமல் போயிடும் அதான் லைட்டாக அதை பாருங்கள் லைட்டாக அடித்து முடிச்சுக்கோம் ப்ளூ கலரு இப்போ இதெல்லாம் வந்து இந்த பிளான்ட் மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா அதுக்காக வந்து இந்த ஃபிஷ் டேங்க்ல இந்த மாதிரி கலர்ஃபுல்லாலாம் சில இதெல்லாம் கடையில் இருக்கிறாங்க அதால் அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி பிங்க் கலரில் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் டிசைன் டிசைனும் ஸ்டோன்ஸ் ஸ்டோன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் டார்க் ப்ரௌன் டீப் ப்ரௌன் பிளாக் நாலு கலர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் லைட் ப்ரௌன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறோம் ஒரே ஈவனாக ஒரே மாதிரி ஷேடிங்லாம் இல்லாமல் ஒரே மாதிரி ஈவனாக ஃப்ளாட்டாக அடிச்சிடுறோம்
அப்புறம் வந்து டார்க் ப்ரௌன் எடுத்துக்கிறோம். டார்க் ப்ரௌன் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டோனுக்கும் இன்னொரு ஸ்டோனுக்கும் ஜாயின் ஆகுது இல்லையா, அந்த பிளேசஸ்லாம் டார்க்காக பண்ணணும். ஏன்னா அது தெரியவங்களுக்கு இல்லையா, அவர்களுக்கு ஒரு ஆப்ஜெக்டோட எண்டில் வந்து டார்க்காக பண்ணணும். இது வந்து ஷேடிங் மெத்தடில் இந்த கார்னர்லேருந்து டார்க் ஆரம்பித்து அப்படியே லைட்டில் முடிக்கணும். இப்போ நம்ம வந்து டீப் ப்ரௌன் எடுத்துக்கிறோம். டீப் ப்ரௌன் எடுத்துக்கணும், அதே மாதிரி வச்சோம் ஓரெல்லாம் வந்து நல்லா டீப் ப்ரௌன் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்டோனில் வந்து நாலு கலருமே நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பிளாக் அது வந்து நான் லைட்டாக அதை ஓரலாம் சேர்க்கேன். இப்போ பாருங்கள், நாலு கலர், லைட் ப்ரௌன், டார்க் ப்ரௌன், டீப் ப்ரௌன் அண்டு பிளாக், நாலு கலருமே வந்து ஸ்டோனுக்கு யூஸ் பண்ணுங்கள். அப்புறமா நிறைய முறை சொல்லி கொடுத்துட்டோம் உங்களுக்கு வந்து பிளான்ட்டுக்கெலாம் வந்து லைட் க்ரீன், டார்க் க்ரீன் அடிக்கணும். தேவைப்பட்டால் அந்த ஓரெல்லாம் வந்து டீப் க்ரீன் அடிச்சிடணும். இப்போ இந்த படத்தோடைய எல்லா வியூவும் பாருங்கள்.